இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வெச்சிடுக்க போறோம். அதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, உப்பு, கருவேப்பிலை, அரிசினி நல்ல காரம், நல்ல காரமா இருக்கும். அப்புறமா வெளிச்செண்ணெய் இவ்வளோ போதும் இல்லையா? சிம்பிளாக பண்ணக்கூடியதுதான். இந்த கிழங்கு நல்ல இனிப்பாக இருக்கும். அது இங்கிலீஷ்லேயே பேர் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு தான் பேர். சரி, பண்ணிடலாம். அது முதல்ல இந்த கிழங்கு வந்து கழுவிடலாம். தோல் சின்னதாக சேர்ந்துக்கல இல்லையா? சின்னதாக சேர்ந்தா வேக வச்சிடலாம். உப்பு, சீனி, மிளகா இது போட்டு சதச்சிடலாம். மூடி வச்சிடல, வேகட்டும். வந்து பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இந்த டைமில் இந்த சீனி மிளகா சதைச்சதை போட்டுடலாம். ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேகட்டும்.
கலங்கிலே இனிப்பும் சீனி மிளகா காரம் கரெக்டா இருக்குது. வெந்துச்சு வேகாயிருச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் வேகும். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகுது. நல்லா டேஸ்டா இருக்கு. கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கருவேப்பிலை போட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல தேங்காய் எண்ணெய் கருவேப்பில சீனி மிளகாயோட வாசம் அப்படியே சூப்பரா இருக்கு இல்லையா. சூப்பரா நல்லா இருக்கும். கிழங்கோட இனிப்பும் காரமும்